காரணம் கருதி நேரம் கருதி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஒரு சேர வணக்கங்கள். தம்பி தங்கரபிச்சானுக்கு என்னுடைய நன்றி. ஒரு நல்ல ஒரு கலைஞனை திரைப்படத்துறையில் அறிமுகப்படுத்துவதற்கு, மகன் விஜித்துக்கு என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேடையில் ஒதுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லோருமே எல்லாமே மனதில் இருந்து வந்தவை. வழக்கமாக சினிமா மேடைகளில் வந்து வர்ற வார்த்தைகள் வந்து அந்த நிகழ்வுக்காக இருக்கும். ஆனால் இங்கு பகிரப்பட்ட எல்லா வார்த்தைகளும் மனதின் ஆழத்தில் இருந்து வந்தவை. ஸோ அவங்க சொன்ன அத்தனை வாழ்த்துக்களும் என்னுடைய வாழ்த்தாகவே நான் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த விழா ஒரு படத்திற்கான அறிமுக விழா என்பதை விட ஒரு புது கலைஞனை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது. எல்லாரும் தங்கர்பச்சனை பற்றி பேசுனீங்க, எனக்கு தெரியும், அவரோடு நெருங்கி பழகினவர்களுக்கு தெரியும். இதில் இந்த படத்தில் விஜித் இருப்பதற்கு காரணம் ஒன்று என்றால், 99 காரணங்கள் தமிழாக இருக்கிறார். அவங்க பக்கத்தில் நின்னது தான் வந்து மிக மிக முக்கியமான காரணம். தமிழ் நான் பார்க்கல ஒன்று. ஆ சரி சரி, ஓகே ஓகே. நான் காரில் வரும்போது என் பையன் தான் ட்ராப் பண்ணான். நான் சிரிச்சுக்கிட்டே வந்தேன். என் பையன் கேட்டான், என்னப்பா என்ன சிரிச்சுக்கிட்டே வரீங்க தனியாக அப்படின்னா, இல்லை இல்லை நான் ஒருத்தரை பற்றி நினச்சிக்கிட்டே போகிறேன், சிரிப்பாக வருது அப்படி. என்ன வருன்னு நான் சொன்னேன், தங்கர்பச்சான் நினைச்சாலே எனக்கு சிரிப்பாக வருதுங்க. தங்கர்பச்சானை நான் சந்தித்த முதல் நிகழ்வே வந்து ரொம்ப இன்னை வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அரசு திரைப்படக் கல்லூரியில் வந்து நான் நடிப்பு பயிற்சி மாணவனாக சேருகிறேன். அப்போ வந்து ராகிங்கெல்லாம் ரொம்ப உச்சத்தில் இருந்த காலகட்டம். முதல் ராகிங் கருப்பாக சுட்ட முடியோட கொஞ்சம் குட்டையாக வந்தார். ஏய் பேர்ண்ணா சார், மிஸ் நாசர் சார். ஏன்னா நான் அப்போ தான் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். ஸோ அதன் காரணமாக எப்போவுமே உடனே அதான் ஆங்கிலம் தான் வரும். அப்போ தான் கற்றுக்கிட்டது வரும். ஏன் தமிழில் பேச மாட்டேனே? இல்லை ஐயா, என்னுடைய பெயர் நாசர். கிண்டல் பண்டியாணி அப்படி தான் ஆரம்பிச்சது. அந்த படிக்கட்டு கீழே எங்கள் அரசு திரைப்படக் கல்லூரியுடைய கழிப்பறை வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அதனுடைய நாற்றத்திற்காக இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அங்கிருந்தான் வந்து தங்கர்பச்சான் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். என்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்றால் நான் அரசு திரைப்படக் கல்லூரியில் படித்தது தான். இந்த மேடைக்காக நான் சொல்லவில்லை, மரபுக்காக சொல்லவில்லை. அங்கிருந்தான் என்னுடைய ஒரு புதிய பரிமாணமே உருவாச்சு, பரிணாமம் உருவாச்சு. அங்கே தான் இவங்கெல்லாம் சேது ராஜீவ் மேனன் சிவகுமார் இவங்கெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிப்பாங்க. நான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸாகவே அந்த லிஸ்ட்டில் வச்சுக்கிறதே கிடையாது. அவங்களெலாம் இன்னைய வரைக்கும் என்னுடைய ஆசிரியர்கள். யுக சேது வந்து எனக்கு வந்து ஸ்டோரி போர்ட் எப்படி பண்ணணும், ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும் எல்லாத்தையுமே அவன் தான் கற்றுக் கொடுத்தான் எனக்கு. ராஜீவ் மேனன், சிவகுமார், ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது. இந்த பக்கம் வந்து ஒரு குரூப் வந்து ஆர்ட் ஃபில்ம் ஃபார் ஃபில்ம்னு இருக்கும். இந்த சைடு வந்து ராஜா ரவி ஆரிய உதயகுமார்லாம் இல்லை, மக்களுக்கான படம் தான் அப்படின்னு ரெண்டு குரூப்பாக அப்படி நின்று அவங்க சண்டை போகிறதுலேயே நீங்கள் போவே வேணாம் கிளாஸுக்கு. ஏன்னா அவங்களுடைய தரப்பையும் இவங்களுடைய தரப்பையும் விவாதம் பண்ணும்போது கிரேட் லேர்னிங் ஹேப்பன் நாட் இன் த கிளாஸஸ். அதுக்காக நன்றி சொல்கிற ஒரு மேடையை அதை எடுத்துக்கிட்டு ஆரிய உதயகுமாருக்கும் யுகசேதுக்கும் என்னுடைய நன்றிகள். தங்கர்பச்சான் வந்து உதயகுமார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வேண்டப்பட்டவன். அவன் இந்த குரூப் அந்த குரூப்பு அப்படிலாம் கிடையாது. ஏறக்குறைய ஒரே பகுதியிலிருந்து வந்ததுனால தங்கர்பச்சானுக்கு என் மேலே அவருக்கு என் மேலே மிகப்பெரிய பரிவும் எனக்கு அவர் மேலே ரொம்ப அன்புமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தை தான் நான் வந்து தமிழ் சமகால இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன். அது பேசுகிற
ஒரே ஒரு ஆள் அப்போ வந்து தங்கர் பச்சான்னா இன்ஸ்டியூட்டில் இருந்தாப்புல, அதுதான் நிறைய பேசுவார், அதுதான் நிறைய பேசுவார். அப்புறம் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து தன்னிலை மாறாதிருத்தல், அதுதான் மனுஷனுக்கு முக்கியம்னுவார். ஒரு நாள் நான் ஃபோட்டோவை பார்த்தேன், ஒரு க்ரேனில் வந்து வெறும் கோமணம் கட்டிக்கிட்டு கேமராவை அப்படியே பார்த்துட்ருக்காரு. நான் உடனே ஃபோன் பண்ணேன், டே என்னடா ரொம்ப வீலாக இருந்துச்சா, இல்லைடா எப்படா ஒரு விவசாயி வந்து கோமணம் கட்டி உட்காந்தவங்களுக்கு என்ன தமசாக்குதா, நான் கேமராவில் தானே பார்க்க போகிறேன், கோமணம் கட்டிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டால் போல தண்டிலே மாற. நான் எனக்கு என்னுள்ள நிறைய மாற்றங்கள் தெரியுது, நான் எப்படி இருந்தேன், எங்கேருந்து வந்தேன், எப்படி மாறி இருக்கேன்னு. ஆனால் தங்கர் பச்சான் கிட்ட மாற்றமே கிடையாது, ஆனால் இது மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு, இது மட்டும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவு அற்புதமான ஒரு நண்பன், அவனுடைய இந்த உணர்வு பூர்வமான இந்த விழாவில் வந்து நான் கலந்துக்கிட்டு வந்து ஆக்சுவலாக கடைசி நிமிடம் வரைக்கும் நான் வர்றதா இல்லை, அவன் திட்டிக்கிட்டே இருந்தான். அவன் திட்டுறதுக்கான உரிமை இருக்குது, அவர் திட்டுறது வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும், திட்டு விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும், அது திட்டாகவே இருக்காது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. எனக்கு கடைசியில் ஒரு திட்டு திட்டினான், டே இதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு நீ பண்ணிருக்கோம், ஏன் பண்ணல நீ, நான் சொன்னேன் டே அவங்களாம் முட்டி மோதிக்கிட்டு வர்றாங்க, அது எப்படியாது திமுகம் குட்டி போடும்போது அப்படியே விட்டுச்சுன்னா என்ன ஆகும், அது தட்டி 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 மேலே எடுத்துன்னு வரலையா, அது அப்போ எடுத்துன்னு வரணும், அது உன் பொறுப்பு அது அப்படின்னா. அந்த பொறுப்பை நீ ரொம்ப அழகாக பண்ணியிருக்க. விஜயத் வந்து எனக்கு சிறு குழந்தையிலிருந்தே தெரியும். அவன் விஜயத் வந்து முதல்ல வந்து நான் நடிகனாகணும் போது வேணான்னு சொன்னது நான் தான், இல்லைடா தம்பி உங்கள் அப்பா கேமராமேனாக இருக்காரு டைரக்டர் இருக்காரு, நீ ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துறையை எடுத்துக்க, ஏன்னா வந்து மற்ற நடிப்பை தவிர மற்ற தொழில்நுட்பங்கள் தான் வந்து உனக்கு வந்து உடனே வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு இடம் கிடைக்கும், நீ அதை கற்றுக்க, அதுவாக இருக்கு கொஞ்ச நேரம், அப்புறம் வந்து நடிப்பை பார்க்கலாம்ண்ணா. இல்லை இல்லை இல்லைப்பா நான் வந்து நடிக்கணா தான் ஆகணும், சரி நான் ஒரு என்னுடைய கடமை நான் சொல்கிறேன், நான் என்னுடைய குழந்தைகளை கூட நான் அப்படி தான் சொன்னேன், முதல்ல வேறு ஏதாவது பண்ணுங்கள் அப்புறமா ஆக்டர் ஆகுங்கண்ணா. ஆனால் இந்த காலத்து குழந்தைகள் மிக தெளிவாக இருக்காங்க, மிக தன்னம்பிக்கையோடு இருக்காங்க, நான் நடிகனாகணும், நடிகனாகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோட சாரி தாழ் உணர்ச்சியோடைய ஒரு பெரிய என்ன குத்தகைக்காரனாக தான் இருந்தேன் நான். ஆனால் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ரொம்ப தைரியமாக இருக்குது, நான் அந்த பாடல்களெல்லாம் பார்த்தேன், அதில் பாடல் நல்லா இருக்குது, அவன் நல்லா அழகாக ஆடியிருக்கான், அவன் வந்து முடிக்கணுமா சரி அப்படின்றத விட நான் அவனுடைய தன்னம்பிக்கையை தான் பார்க்குறேன், தன்னம்பிக்கையை தான் பார்க்குறேன். இன்றைக்கி தினேஷ் மாஸ்டர் மாதிரி உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆட விட்டு என்னை கூட ஆட வச்சிடலாம், அது அல்ல, அதை வந்து மனதார அவன் அது வந்து அவனுடைய முகத்தில் தெரியுது, அவனுடைய சிரிப்பில் தெரியுது, அந்த தன்னம்பிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா தன்னம்பிக்கை தான் அவனுக்கு வந்து முதல் கவலைச்சோறு விஜயத்துக்கு கொடுத்துருப்பான் தங்க பச்சான். எல்லாரும் தமிழை பற்றி பேசுகிறீங்க, நம்ம வந்து தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறதே ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமா இருக்குது, வந்து ரொம்ப ரொம்ப நிகழ்வு நிறைய. இது அவங்க பண்ண பெரிய தப்பு, இந்த மேடையில் வந்து என்ன ஆரி உதயகுமார் யூகி சேதுவை மட்டும் பேச விட்டுருக்கணும், ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஒரு நூறு சீரியல் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து இருக்குது, சொல்லக்கூடியதும் இருக்குது, மறைக்கப்பட வேண்டியதும் இருக்குது, மிகைப்படுத்த வேண்டியதும் இருக்குது. நல்லது, என்னுடைய இது ஒரு குடும்ப நிகழ்வு மாதிரி இருக்குது. உங்கள் எல்லாருடைய சார்பாக நான் விஜயத்தை மனதார வாழ்த்துகிறேன், அவன் வெற்றி பெற்று மனது நிறைவுற்ற ஒரு, ஏன்னா நான் நிறைய நடிகர்களை பார்க்கும்போது நான் உட்பட அவங்களுக்கு ஏதோ ஒரு நிறைவில்லாத ஒரு தன்மை இருக்குது, அது சார் இது சார் அது வரல சார் இது வரல சார், நிச்சயம் வெற்றியோடு சேர்ந்து மனநிறைவுள்ள நடிகனாக நீ வர வேண்டும் என்பதே என்னுடைய வாழ்த்து.